உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வெல்கம் டு சினிமா பேச்சு. இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல நடிகர் சூர்யாவுடைய அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சிடுறோம். எப்பயும் போல நடிகர் சூர்யா அவர்களுடைய சூரிய போன்ற படத்துலேருந்து இன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஹோம் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ முதல் அப்டேட் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு, அடுத்து 2:30, அடுத்து 3 மணிக்கு, அதே மாதிரியே நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 2 அப்டேட் இருக்குது, 4 மணிக்கு ஒன்று, 5 மணிக்கு ஒன்று அப்படின்றதுக்கே ஒரு போஸ்டரோட ஒரு அப்டேட்டு ஷெட்யூலே ரீவீல் பண்ணாங்க. ஸோ அதற்கோசரம் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு சூரரை போட்டுற படத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்பைஸ் ஜெட் இந்த படத்துடைய பிராண்டிங் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி தர்பார் படத்துக்கும் காலா படத்துக்கும் கபாலி படத்துக்கும் தான் அந்த ஃப்ளைட்லலாம் ப்ரொமோஷன் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ நடிகர் சூர்யாவுடைய இந்த படத்துக்கும் ஸ்பைஸ் ஜெட்டில் சூரரை போட்டுற படத்துக்கான போஸ்டர்ஸோட கிராண்டாக ரொம்பவே வேறு லெவல் ப்ரொமோஷனாக அது இருக்க போகுது. ஸோ ஸ்பைஸ் ஜெட் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அந்த படத்துக்கான பிராண்டிங் பார்ட்னராக இருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைஸ் ஜெட்டுடைய ஓனர் தான் இந்த பிப்ரவரி வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகிய வெய்யோன் சில்லி பாடலில் ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஃப்ளைட்லேயே இதாக போகுது, லான்ச் ஆக போகுது அப்படின்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வேர்ல்டு சினிமாலே இது வரைக்கும் எந்த பாடலுமே ஃப்ளைட்டில் லான்ச் ஆனது கிடையாது. நடிகர் சூர்யாவுடைய சூரரை போட்டுரு படத்துக்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் லான்ச் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக இது மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான். ஸோ February 13 இந்த படம் ஸ்பைஸ் ஜெட்டில் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது தான் அப்டேட். ஸோ நாளைக்கு என்ன அப்டேட் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நாளைக்கு 4 மணிக்கு ஒன்று, 5 மணிக்கு ஒன்று அப்படின்னு நாளைக்கே சூரரை போட்டு படத்துலேருந்து 2 அப்டேட்டும் இருக்குது. ஸோ இதுதான் நடிகர் சூர்யாவுடைய இன்னைக்கு வந்திருக்க அப்டேட். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷோட படம். நடிகர் பாடகர் பாடலாசிரியராக மற்றும் தயாரிப்பாளராக இருந்த தனுஷ் 2017 பார்த்தீங்கன்னா பவர் பாண்டி படத்தை இயக்கியதன் மூலமாக இயக்குநராகவும் ஆனார். அந்த படம் நல்ல ஒரு வெற்றி அடைந்ததுனால அடுத்த அதே படத்தை பார்ட் 2 பவர் பாண்டி பார்ட் 2 இயக்க போகிறதா ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. அந்த படத்தில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டமணி, ரொம்ப நாள் நடிக்காமே இருந்த கவுண்டமணி இந்த படத்தில் வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்கிரணோடையே கவுண்டமணி கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கி தனுஷ்கான அப்டேட். அடுத்து விஜய்காரன் அப்டேட்டை மிஸ்டர் நவீன் ப்ரோ சொல்லுவார். ஸோ விஜய்க்கான அப்டேட் என்ன அப்படின்னா, சாரி, தளபதி விஜய் அவர்களுக்கான அப்டேட் என்ன அப்படின்னா, ஸோ மாஸ்டர் அப்படின்ற ஒரு படத்துக்கான ஷூட் பார்த்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ நெய்வேலியில் அந்த படத்துக்கான ஷூட் போயிட்டுருக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பஸ்ஸுக்கு மேலே எழுந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு செல்ஃபி எடுத்திருப்பார். அந்த வீடியோ தான் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நேற்று அந்த செல்ஃபியை அஃபீஷியலாக தளபதி விஜய் அவர்களே ரிலீஸ் பண்ணார். ஸோ அது பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம எனர்ஜியை கொடுத்துருக்கு. அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 200K ரீட்வீட் ஆயிருக்கு அப்படின்றது நோட் பண்ணக்கூட ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் இந்த வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டு இந்த மாஸ்டர் படத்துலேருந்து ஒரு ஸ்பெஷலான அப்டேட் ஒன்று, ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒரு குட்டி கதை அப்படின்றதான் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளுடைய டைட்டில். அதை இப்போ அஃபிஷியலாக ஒரு போஸ்டரோட பார்த்தீங்கன்னா படக்குழுவினர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. February 14 அன்னைக்கு மாலை 5 மணிக்கு இந்த சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. அனிருத் இசையில் இந்த பாடல் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு குட்டி கதை அப்படின்ற போது இதில் வில்லன் ரோலில் நடிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம விஜய் சேதுபதியோட ஃபேமஸான டயலாக் தான் விக்ரம் வேதா படத்தில் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா சார் அப்படின்னு, ஒருவேளை அந்த டயலாகை மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு பாடலோ இது அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ மாஸ்டர் படத்துக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் இன்னைக்கு தளபதி படத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். அடுத்தது நம்ம சியான் விக்ரம் அவர்களுடைய கோப்ரா படத்தில் வந்து எக்ஸைட்டிங்கான அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்களே சொல்லிடுங்க கோகுல். அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி சியான் விக்ரம் படத்துலேருந்து வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த படம் கோப்ரா வரப்போகுது இல்லைங்களா. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் 20 கெட்டப் போட போகிறதா ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. அது உண்மையும் கூட. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு 2 படம் வந்திருக்குன்னு சொல்லாமல் நிறைய கெட்டப்பில். இதுக்கு முன்னாடி 1964 நவராத்திரி படத்தில் சிவாஜி கணேசன் 9 கெட்டப் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2008 கமல்ஹாசன் 10 கெட்டப் போட்டிருக்காரு இல்லைங்களா. அது எல்லாத்தையுமே பீட் பண்ணுற மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா 20 கெட்டப் போட்டிருக்காரு சியான் விக்ரம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் பத்தான் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரஷ்யாவில் ஷூட் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறதா ஒரு பேச்சு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்தது நடிகர் சிவகார்த்திகேயனுடைய ஒரு அப்டேட் தான். ஸோ நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் டாக்டர் அப்படின்னு அப்கமிங் ஒரு படம் ரிலீஸுக்கு ரெடியாக
வச்சிருக்காங்க. ஸோ இந்த டாக்டர் படத்துல இருந்து இப்போ அபிஷியலா எக்ஸைட்டிங்கான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதாவது இந்த படத்துக்கான ஆடியோ ரைட்ஸை சோனி மியூசிக்கும் இந்த படத்துக்கான சேட்டலைட் ரைட்ஸை நம்ம சன் டிவியும் வாங்கியிருக்காங்க அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது அஃபிஷியல் சைட்லேருந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்தடுத்து நம்ம கூடிய சீக்கிரமே டாக்டர் படத்துலேருந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸை எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ இது நெல்சன் டைரக்ஷன் அப்படின் போது இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் குறித்தும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த டாக்டர் படம் என்ன மாதிரியான ஒரு ஆங்கிளில் வரப்போகுது அப்படின்றத. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா கார்டன் இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு, அதை தம்பியே சொல்லுவார். காரன் படம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலோட படம். அந்த அதோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபு சாலமான். அவர் இதுக்கு முன்னாடி இருந்த கும்கி படம் நல்லா வேற லெவலில் ஓடிச்சுன்னே சொல்லலாம். அவர் படம் பார்த்தீங்களா ப்ரோ, எல்லாமே இந்த காடு சைடாகவே மையம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. கும்கி, மைனா, இது ரெண்டு படமே ஓரளவுக்கு நல்ல ஓடின படங்கள்னே சொல்லலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயும் யானையும் கிராமத்தையும் ஒரு மையமாக வச்சு தான் அந்த படம் இருக்க போகுதுன்ற மாதிரி போஸ்டரில் தெரியுது. அதாவது கும்கி படம் இருந்த அளவுக்கு இதுவும் நம்ம இதற்குள்ள எதிர்பார்க்கலாமே இந்த படத்துலையும். அதே ஒரு ஆங்கிள் தான் இருக்கு, பட் இது எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா கண்டிப்பா அதே டைரக்டர்ன்றதுனால ரெண்டையும் ஒரே கான்செப்ட்ல எடுக்க மாட்டாரு. ஒரே யானையை வச்சு கிராமத்தை வச்சு எடுத்திருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் டிஃப்ரென்ஸ் கொடுப்பாரு, நான் பார்க்கக்கூடிய மக்களுக்கு அந்த தெரியணும்ல. ஏன்னா ஆல்ரெடி ஒரு யானையை வச்சு ஒரு ஹீரோ முழு படம் பண்ணிட்டாரு கும்கி அப்படின்ட்டு. இப்போ அகைன் அதே ஒரு டேரக்டர் பண்ணுறாரு அப்படின்றது வித்தியாசம் இருந்தால் தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகும். ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ விஷ்ணு விஷாலுக்கு இது கம் பேக் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாடி ஃபிட்னஸ்லாம் வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு ஃபிட்னஸ் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ இப்போ அவருடைய அடுத்த படம் கார்டன் வருது. இந்த படத்தில் என்ன மாதிரி எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் விஷயங்கள். ஸோ இதே மாதிரி டெய்லியும் என்னெல்லாம் அப்டேட்ஸ் வருது அப்படின்றதோட நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென், பை ஃப்ரம் நவீன் கோகுல். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.